ஹாய் நண்பா, வெல்கம் டு பைக்கர் சன். இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, யமஹா R15 வெர்ஷன் 2 தாங்க. இதில் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்க்கில் ஆயில் லீக்கேஜ் ஆகுது. பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஃபோர்க்கில் வந்து ஆயில் லீக்கேஜ் ஆகுது. இது எதனால் லீக்கேஜ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப நாள் நார்மலாக ஓட்டினாவே நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன லப்பர் ஐட்டம் தான், இது வந்து உங்களுக்கு தேய்மானாவாக உங்களுக்கு லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால் என்னென்ன கம்ப்ளைண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் வந்து இப்படி லைட்டாக கசைக்குள்ள டிஸ்க்கு வந்து பட்டுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு பிரேக் பிடிக்காது, பிரேக் வந்து வலிக்கிட்டே போகும். ரெண்டாவது கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து ஸ்ப்ரிங் இருக்கும், ஒரு 150 ml தான் ஆயில் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கு வந்து ஆயில் இல்லாமல் வெறும் ஃபங்க்ஷன் ஆகையில் ஸ்ப்ரிங்கு டேமேஜ் ஆகும். இந்த டியூபு வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகும். இந்த டியூபு டேமேஜ் ஆனால் உங்களுக்கு ஸ்ப்ரிங்கு டியூப் எல்லாம் செட்டாக தான் மாற்றணும். இப்போ அந்தளவுக்குலாம் கிடையாது, நம்ம வந்து ஆயில் சீல் மட்டும் மாற்றினா போகுது. வாங்க, எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆலில் போட்டுங்க, ஒரு லைக் கொடுத்துரு வீடியோ பாருங்கள் நண்பா. ஹாய் நண்பா, நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு, வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீல் நட்ட வீலை வந்து கழட்டிக்கணும். வீலை கழட்டிட்டு இது சென்டர் ஸ்டாண்டு பேக்கை தான் வைக்க வைக்க முடியும், ஃப்ரண்ட்டில் வந்து வைக்க முடியாது. அதனால் ஒரு எக்ஸ்ட்ரா நம்மக்கிட்ட ஒரு டேங்க் இருக்குது, அது வந்து சைலன்ஸர்கிட்ட வைக்கணும். பேனரில் வைக்காமல் சைலன்ஸர் ஜாயிண்டில் சென்டரில் வச்சா கரெக்டாக இருக்கும். வீலை கழட்டிட்டு கேலிபர்கிட்ட கழட்டி விட்டுறணும். கேலிபர் விட்டு கழட்டிட்டு மாட்டையில் க்ளீன் பண்ணி தான் மாட்டணும். உங்களுக்கு பூரா எல்லாம் ஆயில் அடித்து கசகசான்னு கிடக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், டிஸ்க்கு பேடுமே அதே போல் நல்லா தேஞ்சு போச்சுங்க. டிஸ்க் பேடு பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்கன்னா, நல்லா தேஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்சம் தேஞ்சுச்சுன்னா அந்த பிளைட்டே போட்டு அரைக்க எடுத்து ஆரம்பிச்சிடும். கழட்டிட்டு மர்க்காடு போய் ரெண்டு சைடு எல்ட்ராடு போல்ட்டு, ஒரு நாலா நம்பர் ரெண்டு சைடு எல்ட்ராடு போல்ட்டு. அந்த R15 FZ-க்கு மட்டும் மேலாவில் ரெண்டு போல்ட் வரும், உள் சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு போல்ட் வரும், எல்ட்ராடு போல்ட்டு 10 mm நட் போல்ட் வரும். மேலே வந்துட்டு இந்த எல்ட்ராடு போல்ட்டு லூஸ் விடுறதுக்கு முன்னாடிங்க பார்த்தீங்கன்னா, மேலே அந்த 22 சைஸு ஃபோர்க்கு டியூப் டாப் நட்டு அது வந்து லூஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து அது வயசில் வச்சு லூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதிலே லூஸ் பண்ணிக்கிற பெட்ரு. எல்லைங் போல்ட்டு லூஸ் விட்டு தான் லூஸ் பண்ணணும், அப்போ தான் அந்த 22 சைஸ் வந்து லூஸ் ஆகும். அது டைட்டாக இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு லூஸ் ஆகாது. பார்த்தீங்கன்னா டீ ஸ்டெம்மில் போல்ட்டு இருக்கும், 14 அது ஜஸ்ட் ஒரு லூஸு மட்டும் விட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபோர்க்கு அழகாக கீழே இறங்கும். சும்மா 2 ரொட்டேட் பண்ணி கீழே இழுத்தோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கும். இதே சைடு அதே மாதிரி தாங்க, ஃபஸ்ட்டு மேலே வந்து லூஸ் விட்டுட்டு
ஏன்னா ரெண்டாவது நம்ம வயசில் வச்சு லூஸ் விடல, அது வந்து ஃபோர்க்கு டியூப் வந்து உங்களுக்கு காயமாகும். இதுலேயே வச்சு லூஸ் பண்ணிக்கிறது எவ்வளோ பெட்ரு. எல்லிங் போல்டு, ஆறாம் நம்பர் போல்டு வரும். எல்லா போல்டு வந்து மேக்கொண்டு லூஸு மட்டும் விட்டால் போதும், எது கழட்டி வந்து தனியாக எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. லூஸு மட்டும் விட்டால் போதும், ஒரு நாலஞ்சு மரம் லூஸு மட்டும் விட்டால் போதும் ஜஸ்ட்டு. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு ஃபோர்க்கு வந்து கழட்டியாச்சு, எப்படி ஆயில் சீல் மாற்றுறதுன்னு பார்க்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கு மேலே டாப் நட்டு ரெண்டுமே கழட்டிடணுங்க, இந்த ஃபோர்க்குலையும் சரி அந்த ஃபோர்க்குலையும் சரி. டாப் நட்டு ரெண்டுமே வந்து கழட்டிடணும். கழட்டினா மேலே ஒரு வாஷர் வரும், அது ஒரு சின்ன பைப் வரும், அதுக்கப்புறம் கீழே சுருங்க மேலே ஒரு வாஷர் வரும். ஆயில் வந்து நம்ம சுத்தமாக ட்ரை பண்ணிடணும், ஒரு ஆயில் செட் எடுத்து வச்சு ஆயில் வந்து சுத்தமாக ட்ரை பண்ணிடணும். ஒரு ரெண்டு தடவை பம்ப் பண்ணி விட்டோம் அப்படின்னாக்கா அதில் உள்ள ஆயில் வந்துடும், இல்லை அப்படின்னாக்கா நம்ம கழட்டையில் மேலே பூரா தெரிச்சுக்கிட்டே இருக்கும். ரெண்டு ஃபோர்க்கு கழட்டி ட்ரை பண்ணி வச்சிடணுங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி கழட்டினா போதும். ரெண்டு ஃபோர்க்கையும் கழட்டி ஆயில் இந்த மாதிரி வடிய வச்சிடணும். ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வடிய வச்சிட்டோம்னா அதில் உள்ள ஆயில் பூரா கரெக்டாக ஃபுல்லாக வடிஞ்சிடும். அது ஏன் கப்பலில் வச்சுருக்குன்னா ஆயிலுக்கு அடைஞ்சு தரையில் கேது போகாமல் இருக்கிறதுக்கு அது கப்பலில் வச்சுருக்கு. இது பார்த்திங்கன்னா ஃபோர்க்கு டீராடு, டீராடு பார்த்திங்கன்னா அந்த டீராடு செட் ஆகலை. ஆ, இதுதான் கரெக்டாக செட் ஆகிருக்கு உங்களுக்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னா புல்லர் ஃபோர் கல்ட்ரு புல்லருங்குவாங்க, நாலு புல்லர் இருக்கும். அது போட்டுட்டு மேலே எல்லங்கி போல்டு ஒரு எட்டாம் நம்பரு, அது ஸ்லிப் ஆகாமல் கழட்டணுங்க. ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா சிரமம், லேத்து கொடுத்து அதுக்கப்புறம் அதை ஹீட் பண்ணி தான் கழட்டணும். ஸ்லிப் ஆகாமல் கழட்டிட்டு எடுத்திங்கன்னா அதுக்கு அடியில் வந்து ஒரு பித்தளை வாஷர் இருக்கும், வாஷரையும் மிஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோ கலந்து வந்துருச்சுங்களா, கலந்து வச்சுட்டு மேலே வந்து ஒரு டம்மி ஆயில் சீல் இருக்கும். ஃபோர்க்கில் வந்து காயம் இல்லாமல் கழட்டணுங்க. கழட்டையில் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு லாக் ஒன்று இருக்கும், அதாவது ஆயில் சீல் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு. சிங்கிள் லாக் அது, அது வந்து ஃப்ரிங்கு, இன்னொன்று உள்ளே இருக்கிறது ஆயில் சீல் மேலே வர ஃப்ரிங்கு. ஜஸ்ட்டு உருவிட்டு ஒரு லிவர் கிவர் வச்சு அழகாக அந்த ஆயில் சீலை வெளியில் எடுக்கணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது, அளவாக ப்ரெஸ் பண்ண, ரொம்ப ப்ரெஸ் பண்ணால் அந்த லெக்கு வந்து உடஞ்சிரும். உங்களுக்கு இந்த மாதிரி அளவாக எடுத்துகிட்டு ரெண்டு ஃபோர்க்கு இதே மெத்தட் தான். இப்போ நம்ம அடுத்து கழுவி வச்சுட்டு ஃபோர்க் ஆயில்ஸ் வாங்கிட்டு வந்து மாட்டையில் பார்ட் 2 வீடியோ போடுறோம் உங்களுக்கு. சரி, ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள்.